நேர்களில் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றும் ஒரு புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இதே பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அரசியல் மீண்டும் சூனாக தொடங்கி இருக்கிறது. வடமாகாணத்தில் நடைபெற்றிருந்த கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்றிருந்த ஒரு மாநாடு, இது பலவிதமான அரசியல் சர்ச்சைகளை கிளப்பிவிட்டு இருக்கிறது. தமிழ் அரசியல் தலைமையில் ஒரு மாற்று தேவையா என்கிற கோணத்தில், தடுமாறாத தமிழர்களுக்கு தலைமையேற்பது யார் என்கிற கோணத்தில் இந்த ஒரு கூட்டம் கருத்தரங்கு அங்கு நடைபெற்றிருந்தது. இதன் பிறகு எழுந்திருக்கக்கூடிய பலவிதமான கேள்விகள், தமிழரசு கட்சி மீது தமிழர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டு இருக்கிறது என்கிற ஒரு பட்சத்தில், மாற்றுத் தலைமையாக சிவி விக்னேஸ்வரன் தலைமையிலான ஒரு அணியொன்றினை உருவாக்குவது பற்றிய பல யோசனைகள் ஆங்காங்கே சென்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக தங்களுடைய நிலைப்பாட்டை பலருக்கும் விளங்கப்படுத்துவதற்கான வேலைகளை கையில் எடுத்திருக்கிறது. மறுமொழியில் தமிழரசு கட்சியினுடைய குறைபாடுகளை எடுத்துச் சொல்வதற்கான வேலைகளை இன்னொரு தரப்பு கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆக வடமாகாண சபையில் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை அவருடைய நடவடிக்கைகளை மையமாக கொண்டு எழுந்த மக்கள் எழுச்சியின் பிற்பாடு உருவாகியிருக்கிற புதிய அரசியல் உரையாடல் வழி என்று நாங்கள் சொல்லலாம். சமகாலத்தில் ஸ்ரீலங்காவில் அரசியல் யாப்பு மாற்றம் த்துக்கான முயற்சிகள் மீண்டும் தொடங்கியிருக்கிற ஒரு சூழலில் இந்த உரையாடல்கள் சூடுபிடித்திருக்கின்றன. ஆக இன்றைய பொழுது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் நாங்கள் கொண்டு வருகிற வாரம், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இப்போதும் இருக்கிற பல கட்சிகள், டெலோ, இபிஆர்எல்எஃப் போன்ற அமைப்புகளுடைய தலைவர்கள் இது பற்றி தங்களுடைய நிலைப்பாட்டை எப்படி முன்வைக்கிறார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் தமிழரசு கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய சம்பந்தன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்பது பற்றி பல கருத்துக்களை இன்றைய பொழுது நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம். ஆக சம்பந்தன் அவர்கள் கிளிநொச்சியில் நடைபெற்றிருக்கிற ஒரு செய்தியாளர் மாநாட்டில் சொல்லியிருக்கிற பல விடயங்கள் இன்றைய பொழுது வெளிவரவிருக்கின்றன. அது தவிர, தடுமாறாத தமிழர்களுக்கு தலைமையேற்பது யார் என்கிற கோணத்தில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அரசியல் தலைவர்கள் பேசிய கருத்துக்களும் இன்றைய பொழுது வரவிருக்கின்றன. ஆக சூடான சுவையான பல கருத்துக்கள் இங்கே வரவிருக்கின்றன. முதலில் நிகழ்ச்சியின் ஆரம்பமாக ஒரு கொஞ்சம் உணவுக்கு ஊறுகாய் போன்று ஒரு கொஞ்சம் பார்க்கலாம். சம்பந்தன் அவர்கள் சில விடயங்களை சில நேரங்களில் நகைச்சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லக்கூடியவர். அந்த அடிப்படையில் இப்படி ஒரு தகவலை அவர் சொல்லியிருந்தார். இதனை ஒரு கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு சில வரிகள் தான் இருந்தாலும் கேட்பதற்கு நன்றாக இருக்கும் என்று நம்புகிறோம். மைத்ரிபால சிறிசேன அவருடைய அரசாங்கத்திலிருந்து வெளியேறி போட்டியிடுவார் என்று அவர் அடிவதற்கு முன்பதாக எனக்கு தெரியும். இப்படி பேசுகிற பொழுது வருகிற சில விடயங்களில் ஒரு சில விடயம், மைத்ரிபால சிறிசேன அவர் ஜனாதிபதி வேட்பாளராக வருவார் என்று அவருக்கே தெரிவதற்கு முன்பதாக தனக்கு தெரியும் என்று சம்பந்தன் அவர்கள் சொல்லுகிறார். இது அரசோடு இணைந்து வேலை செய்கிறோம், சர்வதேச நாடுகளோடு இணைந்து வேலை செய்கிறோம், ஆகவே எங்களுக்கு மிக ஆழமான தகவல்கள் பலவும் தெரியும் என்பதனை தெரிந்து கொண்டுதான் செய்கிறோம் என்பதனை வெளிப்பாட்டுவதற்காக சம்பந்தன் அவர்கள் சொன்னபடியும். இனி சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டம் ஒன்றில் சில கேள்விகளை கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதற்கு இந்த கூட்டத்தில் சம்பந்தன் அவர்களுடைய பதிலும் வெளிவந்திருக்கிறது என்று நாங்கள் பார்க்கலாம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்ன சொன்னார் இங்கே கொண்டு வருகிறோம். பெரிய ஆயுத போராட்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்ட பின்னர் இங்கு மிகுதியாக இருந்தது அன்றைய தமிழீழ விடுதலை புலிகளுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதுதான் இங்கு மிகுதியாக இருந்தது. தமிழர்சி கட்சியின் சார்பில் நாங்கள் எங்களை அடையாளம் கண்டிக்கொள்ளவில்லை. ஆனால் முக்கியமான விடயம் என்னவென்றால், யார் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினது என்றதல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனிமேலும் ஒற்றுமையாக ஒருமித்து செயற்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழீழ விடுதலை புலிகளினால் உருவாக்கப்பட்டது. தேசிய இனப்பிரச்சினை தொடர்பில் மிக ஆழமான அடிப்படை கோட்பாடுகளோடு அது செயற்பட்டாக வேண்டும். விடுதலை புலிகள் தான் இதனை உருவாக்கினார்கள் என்கிற கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் வருகிற சூழலில் அதே கருத்தை சுரேஷ் பிரேமச்சந்திரன் பிரதிபலிக்கிறார். யார் அதனை உருவாக்கினார்கள் என்பது பற்றி எதுவித அக்கறையும் கொள்ளக்கூடாது என்பதாக சம்பந்தன் அவர்களுடைய கருத்து வந்திருக்கிறது. இனி இந்த அரசியல் சாசனம் குறித்த விடயம் மிக பரவலாக பேசப்படுகிறது. இதில் அதிகார பகிர்வு என்கிற ஒரு விடயம், அதிகார பரவலாக்கம் பரவலாக்கல் என்கிற விவகாரம், இந்த இரண்டு சொல்லாடுகளுக்குள் பலவிதமான மயக்கம் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. உண்மையில் அதிகார பகிர்வு என்பது என்ன, பரவலாக்கம் என்பது என்ன, இலங்கையினுடைய ஆட்சி கட்டமைப்புக்குள் இவை இரண்டையும் எவ்வாறு அமுல்படுத்த முடியும், அல்லது இது தொடர்பில் எவ்வாறான ஒரு புரிதல்களை மக்கள் கொண்டு இருக்க முடியும் என்பது பற்றிய கேள்விகள் எல்லாம் இங்கே எழுகின்றன. சில உரைகள் இந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலும் யாழ்ப்பாணத்திலும் நடைபெற்றன. இதில் வரக்கூடிய சில விடயங்கள் இது பற்றிய ஒரு தெளிவினை கொண்டு வரும். கொண்டு வரப்பட்ட பின்னர் இங்கு மிகுதியாக இருந்தது அன்றைய தமிழீழ விடுதலை புலிகளுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதுதான் இங்கு மிகுதியாக இருந்தது. ஆகவே அந்த மிகுதியாக இருந்தவர்களுடைய தலையில் பல விஷயங்கள் சுமத்தப்பட்டன. மக்கள் நம்பினார்கள், யுத்தம் முடிந்திருக்கின்றது, பல பிரச்சனைகள் இருக்கின்றது,
கூட்டாக நாங்கள் செயற்பட்டால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும், தனியாக போய் தீர்வு காண முடியாது என்று சொன்னார்கள். அதே போல அந்த கூட்டமைப்பு என்று சொன்னதும் பல விஷயங்களை மக்கள் முன் வைத்தார்கள். தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும், வடகிழக்கு என்பது இணைக்கப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய இறையாண்மை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு ஒரு மாநில சுயாட்சி அல்லது மாகாண சுயாட்சி என்பது கிடைக்க வேண்டும், இவற்றுக்காக நாங்கள் போராடுவோம், இவற்றுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்ற விஷயத்தை எல்லாம் மிக தெளிவாக சொன்னார்கள். அதற்கு மேலதிகமாக யுத்தத்துக்கு பிற்பாடு ஏற்பட்ட மீளக்குடியேறுதலாக இருந்தாலும் சரி, காணாமல் போன ஒரு சம்பந்தமாகவும் நாங்கள் செயற்படுவோம் என்று கூறினார்கள். பிரச்சனை எப்பொழுது வருகிறது? அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளில் ஒன்றையேனும் நிறைவேற்ற முடியாமல் அந்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் கைவிட்டு அவர்கள் வேறு ஒரு நிகழ்ச்சி நிரலுக்குள் செல்கின்ற பொழுதுதான் இங்கு ஒரு மாற்று தேவையா தேவையில்லையா என்ற பிரச்சனை வருகின்றது. என்றால் ஒவ்வொரு விடயத்திலையும் யுத்தத்துக்கு பின்னர் ஏற்பட்ட விடயங்கள் முழுமையான ஒரு மீள்குடியேற்றம் நடைபெறவில்லை, அல்லது காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சனைகள் அதுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை, அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படவில்லை. இது ஒரு பக்கம். மற்ற பக்கத்தில் பார்த்தீர்கள் சொன்னால் தேசிய இன பிரச்சனை தொடர்பாக முன்வைத்த விஷயங்கள் வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஒற்றை ஆட்சி அது அப்படியே தான் இருக்கும், சமஸ்தி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, பௌத்த மதம் என்பது அதற்குத்தான் முன்னுரிமை. ஆகவே இங்கே அடிப்படையில் தமிழ் மக்களுடைய யுத்தத்துக்கு பிற்பாடு தமிழீழம் என்ற கோரிக்கை கைவிடப்பட்டு ஒரே நாட்டுக்குள் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு எவ்வாறு இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்ற பொழுது ஒரு விடயம் நாங்கள் ஒரு பெரிய ஒரு கோரிக்கை தனிநாடு என்ற கோரிக்கை கைவிடப்பட்டு ஒருமித்த நாட்டுக்குள் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பதுதான் இப்பொழுது எல்லோரும் பேசுவது. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது அதற்குள் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கட்சிகளாக இருக்கலாம், அதற்கு வெளியில் உள்ள கட்சிகளாக இருக்கலாம், எல்லோரும் பேசுவது என்ன, ஒருமித்த நாட்டுக்குள் தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு. அந்த தீர்வு தொடர்பாக இப்பொழுது இரண்டு எழுதப்பட்ட ஆவணங்கள் இருக்கிறது. ஒன்று தமிழ் மக்கள் பேரவையால் முன்வைக்கப்பட்ட ஒரு ஆவணம், இரண்டாவது வடக்கு மாகாண சபையால் முன்வைக்கப்பட்ட ஆவணம். ஆகவே ஒரு கொள்கை என்பது இப்பொழுது வகுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் இதை நோக்கி போக வேண்டும் என்ற விடயம் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆவணம் வடக்கு மாகாண சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, இன்னொரு ஆவணம் தமிழ் மக்கள் பேரவையால் கொழும்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திற்கு அல்லது அரசியல் சாசன சபைக்கு அதுவும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கு நாங்கள் இதை நோக்கி போக போகிறோம் என்ற கேள்வி இப்பொழுது இல்லை. என்றால் எங்களுக்கு ஒரு இதுதான் எங்களுடைய நோக்கம், இதை நோக்கித்தான் நாங்கள் போக போகின்றோம் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்ப இருக்கக்கூடிய கேள்வி, இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டமைப்பு என்பது அதை நோக்கி போகவில்லை. அவர்கள் சமரசம் என்பதற்கு அப்பால் அவர்கள் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுகிறது என்ற போக்கினை கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதன் மூலம்தான் சில விஷயங்களை வென்றெடுக்க முடியும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் அதில் அவர்கள் தோற்றிருக்கிறார்கள். இப்படி அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுக்களை சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கிற பொழுது, குறிப்பாக அரசியல் சாசனம் குறித்த விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசோடு இணைந்து பயணிப்பதிலும் ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்வதிலுமான முயற்சியிலும் கூட தோல்வியடைந்திருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். பல குற்றச்சாட்டுக்கள் அடுக்கடுக்காக வருகின்றன. கிட்டத்தட்ட இதற்கு பதிலளிக்கும் வண்ணம் இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் சம்பந்தன் சில கருத்துக்களை சொன்னார். உண்மையில் அவருடைய பார்வையில் எப்படி நிலவி இருக்கிறது? பாராளுமன்ற குழு நடவடிக்கை குழுவில் செயல்படுவதற்காக கட்சியின் தலைவர் என்ற வகையில் என்னையும் எமது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் திருவாரூர் சுதந்திரன் அவர்கள் அவரோட சட்டத்தரணியாக இருக்கின்ற காரணத்தின் நிமித்தமும் அரசியல் சாசனம் சம்பந்தமான பல விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர் என்ற காரணத்தின் நிமித்தமும் அவரையும் என்னையும் நியமித்தது அந்த நடவடிக்கை குழுவில் உறுப்பினராக கட்சியின் சார்பில் செயல்படும் படியாக. அவ்விதமான செயல்பாட்டின் காரணமாக எங்களுடைய செயல்கள் சம்பந்தமான சில அறிக்கையில் வெளிவரலாம். ஆனால் வேறு எந்த கட்சியையும் நாங்கள் உதாசீனம் செய்யவில்லை. உதாரணமாக பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்தபொழுது அவர் என்னை மாத்திரம்தான் சந்திக்க விரும்பியவர் அவர் வேறு எவரையும் சந்திக்க விரும்பவில்லை. ஆனால் நான் இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் முழு பேரும் வர வேண்டி
அந்த ஒழுங்கை நான் தான் தெய்வித்து எல்லாரையும் அழைத்துக் கொண்டு போனேன். அவர்கள் நாங்கள் குடும்பக்கு சித்தார்த்தன் தலைவராகவும் இருக்கிறோம். அவர்களால் நாங்கள் அவர்களை உதாசீனம் செய்ய மாட்டோம். உதாரணமாக இப்ப தம்பி ஸ்ரீதரன் சொல்ற மாதிரி மத்திக்கும் மாநிலங்களுக்கும் உள்ளாட்சி மன்ற பிரதேசங்களுக்கு இடையில் உள்ள தொடர்புகள் சம்பந்தமாக ஒரு உபக்குழு நியமிக்கப்பட்டது. அந்த உபக்குழுவில் சித்தார்த்தன் தான் தலைவராக அவர்கள் நாங்கள் அவர்கள் உதாசீனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நிற்கின்றோம், ஒற்றுமையாக செயல்படுகின்றோம் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் உறுதி பண்ண வேண்டும். பெரும்பான்மை சமூகம் நாங்கள் பிரிந்திருக்கிறோம் என்று நினைக்கக்கூடாது. அதுக்கு நாங்கள் அவதிமாக செய்ய மாட்டோம், அது நிச்சயம். ஆனால் மற்றவர்கள் அப்படி சொன்னால் அதுக்கு நாங்கள் சொல்ல முடியாது. என்னவை சம்பந்தன் உண்மையில் சாசனம் பற்றி சொல்கிற ஒரு விரிவான பார்வை ஒன்று நிகழ்ச்சியினுடைய இறுதிப்பகுதியில் வரவிருக்கிறது. தனியாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி முறை, பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி முறை, இன்று இலங்கையில் நடக்கக்கூடிய முயற்சியில் வரக்கூடிய விடயங்கள், அதிகார பகிர்வு, பரவல் ஆக்கம் போன்ற விடயங்களை பற்றி அவர் பேசுகிறார். அது தனியாக கொண்டு வரவிருக்கிறோம். அதற்கிடையில் சுரேஷ் ரமச்சந்திரன் மேலும் சில கேள்விகளை இந்த யாப்பு விவகாரத்திலும் கூட எழுப்பியிருக்கிறார். அதே போன்று ஒரு மாற்று தலைமையாக தமிழரசு கட்சிக்கு மாற்றாக இன்னும் ஒன்று உருவாக முடியுமா என்பதில் எழக்கூடிய பல கேள்விகள் பற்றியும் பேசியிருக்கிறார். ஒரு கொஞ்சம் இங்கே தரும். நாங்கள் சொன்னோம் நீங்கள் தோற்பீர்கள் என்று எல்லோரும் சொன்னார்கள், நாங்களும் சொன்னோம். இன்று அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். மிக தெளிவாக அரசியல் சாசனம் என்பது அல்லது ஒரு புதிய அரசியல் சாசனம் என்பது அல்லது அரசியல் சாசனத்துக்கான சீர்திருத்தம் என்பது வருமா என்ற கேள்வி இருக்கின்றது. பண்டாரநாயக்கா இருக்கிற பொழுது பண்டாரநாயக்கா சொல்லநாயகம் ஒப்பந்தம் வந்த பொழுது புத்த பிக்கிகள் விரட்டினார்கள். பண்டாரநாயக்கா அதை கிழித்தறிந்தார். அதற்கு பிற்பாடு அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார் பண்டாரநாயக்கா புத்த பிக்குவால். இன்று இருக்கக்கூடிய நிலைமை என்ன? புத்த பிக்குகள் இப்பொழுது ஆளும் தரப்புக்கு ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு சொல்லியிருக்கிறார்கள், ஒரு புதிய அரசியல் சாசனம் தேவையில்லை. மீறி கொண்டு வருவதற்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்பது ஒரு பிரச்சனை. இரண்டாவதாக இந்த அரசியல் சாசனத்தை மக்கள் விரும்பினால்தான் நாங்கள் கொண்டு வருவோம் என்று இப்பொழுது ஒரு புதிய பாட்டு பாடப்படுகிற நிலைமை. அவை ஒன்று எங்களுக்கு விஷயம் தெளிவாக தெரிகிறது. புதிய அரசியல் சாசனம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி அடையாளத்துடன் இருக்கிறது. அவ்வாறு ஒரு புதிய அரசியல் சாசனம் வந்தாலும் கூட அடிப்படைகளில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. அது ஒற்றை ஆட்சியை கொண்ட பௌத்தத்துக்கு முதலிடம் அளிக்கக்கூடிய ஒரு அதிகார பரவலாக்கல், டீசென்ட்ரலைசேஷன், நோட் டெவல்யூஷன், அதிகார பகிர்வு அல்ல, ஒரு அதிகார பரவலாக்கல். ஏற்கனவே 13வது திருத்தம் வந்ததும் வந்து ஒரு அதிகார பரவலாக்கல், ஒரு டீசென்ட்ரலைசேஷன். அங்கு முழுமையாக அதிகாரம் பகிரப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஒற்றை ஆட்சி முறை என்பது மாற்றப்பட வேண்டும் என்பது தவிர்க்க முடியாது. அது சந்திரிகா சொல்லியிருக்கின்றார். ஒற்றை ஆட்சி நாட்டுக்குள் அதிகார பரவலாக்கல் தான் சாத்தியமே தவிர அதிகார பகிர்வு என்பது சாத்தியம் இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தனுக்கு விளங்காது என்பது அல்ல, அல்லது மாவை சேனாதி ராஜாக்கு விளங்காது என்பது அல்ல. ஆனால் ஒற்றை ஆட்சிக்குள் அதிகார பரவலாக்கல் தொடர்பாகத்தான் அவர்களால் ஏதும் பேசுவதாக இருந்தால் பேச முடியும் என்பதுதான் நிலைப்பாடு. இது ஒரு சிக்கலை இங்கே உருவாக்குகிற விவகாரம். பொது ஒற்றை ஆட்சிக்குள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டால் ஒற்றை ஆட்சி என்கிற பதத்துக்குள் அதிகார பரவலாக்கம் என்பது மட்டும்தான் நடக்க முடியுமே தவிர ஒரு அதிகாரம் பகிரப்பட முடியாது என்கிற விடயத்தை சுரேஷ் பிரேமச்சந்திரன் அங்கே எடுத்து சொல்கிறார். சம்பந்தன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு பார்வைகளை கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைகள் அடுத்து வருகிற பதிவுக்குள் வரக்கூடும். இனி இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, குற்றங்கள் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சி மீதோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் செல்நெறியின் மீது சுமத்தப்படுமா, இருந்தால் அதற்கு மாற்றாக தமிழர்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு தலைமை உருவாக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அது சிபிஐ விக்னேஸ்வரன் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவ்வாறு ஒன்றினை செய்ய முடியும் என்பதற்கான முஸ்தீபுகள் பரவலாக நடைபெற்று கொண்டிருக்கிற போதும் அவர் அதற்கு தயாரா, அவர் அவ்வாறான ஒரு மாற்றை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்கிற கேள்வியும் இருக்கிறது. இந்த கேள்விகள் பற்றியும் பேசப்பட்டது. எமது மக்களுடைய உள்ளக தேர்தலுடைய உரிமையின் அடிப்படையில் எமது மக்கள் சுதந்திரமாக அந்த அதிகாரங்களை பயன்படுத்தலாமா என்பதை நாங்கள் தற்பொழுது
பலஸ்தீன் அது சம்பந்தமாக விசாரணை செய்து நாங்கள் வெளிக்கணக்குகளை முன்வைத்துக் கொண்டு வர வேண்டும். அது என்ன முடிவில்லை. ஆனால் எங்களுக்கு கூடுதலான அதிகார பயிர் பலமாக இருந்தால் நான் கூடிய சகல கடமைகளும் எங்களுக்கு கைது வரக்கூடிய நிலைமை இருக்குமா இருந்தால் அவ்விதமான ஒரு சூழலை ஒற்றையாட்சி என்று சொல்லியிருக்கக்கூடாது. ஒற்றையாட்சியின் கீழ் நாங்கள் அது ஒருபோதும் வேண்டுகொள்ள முடியாது. சமைச்சி என்று சொல்லியிருக்கிறார்கள் கூட சமைச்சி அடிப்படையிலான பொருட்டை கருத்தை உள்ளடக்குகின்ற நிலைப்பாடு அரசியல் சாசனத்தில் இருக்குமா இருந்தால் மத்திய அரசாங்கம் அந்த அதிகாரங்களை மீளப்பெற முடியாது. மீளப்படுவதற்கு தடை இருக்கும். அந்த அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் தானாகவே பயன்படுத்த முடியாது. அதை மாநிலத்திற்கு அல்லது பிராந்தியத்துக்கு கூடிய அதிகாரங்களை எடுக்க வேண்டும். அவ்விதமாக ஒரு நிலைமை உருவாகுமா இருந்தால் உள்ளக சுயநிர்ண உரிமையின் அடிப்படையில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்ல விரும்புகிறேன். இந்தியா பல மாநிலங்களை கொண்ட ஒரு நாடு. உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஒடிசா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரள, ஆந்திரா, மிசோரம், மெகாலயா, திரிபுரா, அசாம், பல பல மாநிலங்களை கொண்ட நாடு. வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு மொழிகளை பேசுகின்றனர், வெவ்வேறு சமயங்களை பின்பற்றுகின்றனர், வெவ்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றனர். பெரிய மாநிலங்கள், சிறிய மாநிலங்கள், பெரிய கூடுதலான மக்கள் வாழ்கின்ற மாநிலங்கள், சிறிய அளவுக்கு மக்கள் வாழ்கின்ற மாநிலங்கள் எல்லாவற்றிலும் அதிகார பதிவு உபயோகமாக அங்கே சமைச்சு என்று சொல் பாதிக்கப்படவில்லை. ஒற்றையாட்சி என்று சொல்லும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர்கள், அமைச்சர் சபை, மாநில சபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அந்த மக்களுடைய கடமைகளை அந்தந்த பிராந்தியங்களில் அந்தந்த மாநிலங்களில் தங்களுடைய அதிகாரத்தின் பிரேரம் நிறைவேற்றியிருந்தார்கள். சமைச்சி என்ற சொல் அரசியல் சாத்தியத்தில் இல்லை. ஒற்றையாட்சி என்ற சொல்லும் அரசியல் சாத்தியத்தில் இல்லை. எங்களை முன்னே 3 ஆண்டு வந்த ஐக்கிய ராஜ்யத்தை எடுத்து பார்ப்போம். ஐக்கிய ராஜ்யம் ஈரானுக்கு கீழ் அங்கே பல்வேறு நாடுகள் இருக்கின்றன, பல்வேறு சமூகங்கள் இருக்கின்றன. இங்கிலீஷ், ஸ்காட்டிஷ், நார்தர்ன் ஐலண்ட், ஐரிஷ், வெல்ஷ், வெவ்வேறு விதமான மக்கள், வெவ்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்கள், வெவ்வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்தார்கள். எகுமக்கு வந்திருந்த பொழுது ஐக்கிய ராஜ்யம் அபிதமாக தான் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஸ்காட்லாந்துக்கு நியாயமான அதிகார பயிர் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கடமைகள் சம்பந்தமாக யூகே அரசாங்கம் எவ்விதமான அதிகாரத்தையும் பயன்படுத்த முடியாது. நவீன ஆயிரத்துக்கு கூடிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அதிகாரிகள் சம்பந்தமாக யூகே அரசாங்கம் அமைந்தமான அதிகாரங்களை பயன்படுத்த முடியாது. வீழ்ச்சி கதை விதமான ஒற்றையாட்சியில் இல்லை, சமைச்சியில் இல்லை என்ற சொற்கள் அவர்களுடைய சட்டத்தில் இல்லை. இந்தோனேஷியா ஒரு மாநிலம் ஆட்சியில் நீண்ட காலமாக சுயாட்சிக்காக போராடிய ஒரு மாநிலம், அவர்களுக்கு இன்றைக்கு கணிசமான அதிகார பயிர் கிடைத்திருக்கின்றது. அதை பயன்படுத்தி வருகின்றார்கள். அங்கே சமைச்சி என்று சொல்லி பயன்படுத்தவில்லை. ஆனால் அது சிந்திக்கப்பட வேண்டும்.
எங்களுக்கு கணிசமான அதிகார பயன்கள், எங்களுடைய மக்களுடைய உள்ளக சீரண்டிலேயே உரிமையை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அதிகாரங்கள், வேறு தலைகள் இல்லாமல் வேறு எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் நமது மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய சுயாட்சி உரிமையின் அடிப்படையில் அதை பயன்படுத்தலாமல் இருந்தால் அதை பற்றி நாங்கள் எந்த விதமான முடிவெடுக்கப் போகிறோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அதிகார பகிர்வு கேள்வி எங்களுக்கு அதிகாரம் மத்தியில் குவிந்து கிடப்பதால் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றவர் நாங்கள், எங்களுடைய இளைஞர்களுடைய தொழில் வாய்ப்பு, எங்களுடைய இளைஞர்களுடைய தொழில் வாய்ப்பு, தொழில் துறை முன்னேற்றம், அபிவிருத்தி, பொருளாதார அபிவிருத்தி, விவசாயம், கடற்தொழில், கைத்தொழில், கால்நட வரப்பு, கல்வி, சுகாதாரம், சட்டம், ஒழுங்கு, காணி, இவ்விதமான அதிகாரங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். இரண்டாவது விடயம் ஜனாதிபதி ஆட்சி முறை, நிர்வாக ஆட்சி முறை, அதை பற்றி நாங்கள் ஒரு குழுவிற்கு வர வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் அந்த ஆட்சி சம்பந்தன் யாப்பு பற்றி சுரேஷ் பிரேமச்சந்திரன் எழுப்பியிருக்கிற கேள்விகள், அதற்கு மாற்றாக தங்களுடைய நம்பிக்கை, தாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்கிற அடிப்படையில் சம்பந்தன் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிற அந்த விடயங்களை கொண்டு வந்தோம். நாங்கள் முதலில் குறிப்பிட்ட மாற்று தலைமை பற்றிய விவகாரத்தை இடைவெளிக்கு பிறகு பேசலாம். பலவிதமான கருத்துக்கள் அதில் காத்திருக்கின்றன. ஆக இந்த யாப்பு பற்றிய விடயத்தில் தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகள், கோட்பாடுகள், அங்கு இருக்கக்கூடிய அரசியல் யதார்த்தங்கள், தெற்கிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள், இவற்றை சார்ந்து தொடர்ச்சியாக பல உரையாடல்கள் அடுத்து வருகின்ற நாட்கள் இடம்பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். காதருங்கள், சின்ன ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு இன்னும் சில முக்கியமான விடயங்கள் குறித்து பேசலாம். குறிப்பாக மாற்று தலைமை பற்றிய விடயம் சூடாக பேசப்படுகிறது, அது பற்றியும் பேசலாம்.